வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. கமல்ஹாசன் தயாரிப்பில் சிவ கார்த்திகேயன் நடிக்கிற படம் அமரன். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரீசண்டாக வெளியானுச்சு. அது எல்லோருடைய வரவேற்பையும் பெற்றது. இப்போது இந்த அமரன் படத்தில் காஷ்மீரில் போராடுறவங்கள பயங்கரவாதிகள் மாதிரி சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி விடுதலை தமிழ் புலிகள் அப்படின்ற கட்சியை சேர்ந்த அமைப்பினர் வந்து ரெண்டு நாளாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் காந்தி சாலை ஆற்றுப்பாலம் பக்கத்தில் கமல்ஹாசன் சிவகார்த்திகேயன் உருவப்படங்களை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் அந்த கட்சியை சேர்ந்த 25 பேர் போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த அமரன் படத்துக்கான போராட்டத்தோட பின்னணி என்ன அப்படின்ற ரகசியம் இப்போது ஆதாரத்தோடு வெளிவந்திருக்குங்க. RSS இயக்கத்தோட தமிழ்நாட்டு பிரான்ச் மாதிரி தமிழ் சேவா சங்கம் அப்படின்ற பேரில் ஸ்ரீதர் வேம்பு துணையோட ஒரு அமைப்பு இயங்கிக்கிட்டு வருது. விடுதலை தமிழ் புலிகள் அப்படின்ற பேரில் அமைப்பு நடத்திட்டு வர முன்னாள் அமமுக வேட்பாளர் குடந்தை அரசன் ரீசண்டாக ஸ்ரீதர் வேம்புவை குடும்பத்தோடு மீட் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு அரசியல் செய்கிறவங்கள தாக்கிக்கிட்டு வராரு. இப்போது கமல்ஹாசனுடைய கொடும்பாவை எரித்ததும் இதில் ஒரு பார்ட்டு தான். இதே மாதிரி பல புரோக்கர்களை கமல்ஹாசன் மேலே ஏவி விட்டுருக்காங்க. இந்தியாவோட ஒருமைப்பாட்டை பாதுகாத்து உயிர் நீத்த இராணுவ வீரர் பற்றின கமல்ஹாசன் படம் எடுத்தால் பாஜக நேரடியாக எதிர்க்க முடியாது அப்படிங்கிறதால தலித்துகளுக்கு எதிரான படம் அப்படின்னு கிளப்பி விட்டுருக்காங்க இவங்க. இவங்க எதிர்த்த படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. அதுபோல் இந்த அமரன் படமும் மாபெரும் வெற்றிவாக சூடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.